செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி அவங்கள ரொம்பவே உற்சாகமடைய வச்சிருக்க ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சரா செந்தில் பாலாஜி பணியாற்றிய போது வேலை வாங்கி தருவதா பணம் பெற்று மோசடி செய்ததா ஒரு புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல தொடர்ந்து விசாரணை நடைபெறுது. திமுக அரசுல மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்ததால தலைமை செயலகத்துக்கு உள்ளேயும் அவருக்கு சோதனை நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து ஜூன் 14 தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் இந்த வழக்கில இருந்து அவரை விடுவிக்க வலியுறுத்தி தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு. இந்த நிலையில கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்பவாவது செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவாரு. கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி தான் கிங் அப்படிங்கிற அளவுல அவர் வந்தா போதும்பா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தொண்டர்கள் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியல. ஆனாலும் எதிர்கட்சிகள் சிறையில் இருந்தே செந்தில் பாலாஜி இயக்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில ஒருவழியா கொங்கு மண்டலத்துல திமுக ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட இப்ப வரைக்கும் செந்தில் பாலாஜி இன்னும் சிறையில் தான் இருக்காரு. 50 முறைக்கும் மேலாக அவருடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த காவல் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அமலாக்கத்துறையும் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி தரப்பும் ஏதாவது ஒரு சின்ன நூக்கன் கார்னர் கிடைக்காதா அப்படின்ற வகையில தொடர்ந்து மூவ் பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜியினுடைய உடல் நலமும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. சிறையில் இருப்பதால அவ்வப்போது அவருக்கு உடல்நல கோளாறுகளும் ஏற்பட்டு இருக்கு. அதையுமே ஒரு காரணமாக முன்வைத்து செந்தில் பாலாஜியினுடைய தரப்பு தொடர்ந்து முறையிட்டு இருக்காங்க. இப்போ இதுல என்ன விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஜாமீன்ல வெளியே வந்திருந்தார். அவரும் இதே போலதான் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால தொடர்ந்து விவாதிக்கப்பட்டதா அவர் வெளியே வந்திருந்தார். இந்த நிலையில தான் நேற்று BRS கட்சியை சேர்ந்த கவிதா இவங்களும் அதே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. இவங்க 5 மேலாக சிறையில் இருந்தாங்க. நேற்று திகார் சிறையில் இருந்து அவரை விடுவிப்பதற்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து நேற்று அவங்க வெளியவும் வந்திருக்காங்க. அத அந்த கட்சியினர் ரொம்பவே பயங்கரமா செலிபிரேட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் இதே வழக்க கவிதாவை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மணிஷ் சிசோடியாவினுடைய செந்தில் பாலாஜிக்கும் கண்டிப்பாக ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதனால செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. இருந்தாலுமே கூட இன்னும் சட்டத்துல என்னென்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்கவுங்களுடைய தரப்புகள் முழுமையாக ஆராய்ந்து சரியான முறையில நீதிமன்றத்துல மூவ் பண்ணாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பா சீக்கிரமே ஜாமீன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கிளப்பியிருக்கு.